நீங்கள் இப்போ பார்க்குறது ஹேமாஸ் இன்டர்நேஷ்னல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமியோடைய முதல் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன். இந்த முதல் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் அது அவங்களுடைய முதல் வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அவங்க பல வருஷமாக பியூட்டிஷியன் கற்றுட்டு பியூட்டிஷியனுடைய சர்வீசஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க அவங்க நிறுவனத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பியூட்டி இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணாங்க. அந்த பியூட்டி இன்ஸ்டியூட்டையும் இன்டர்நேஷ்னல் நிறுவனமாக பதிவு பெற்றாங்க. பதிவு பெற்றதோடு இல்லாமல் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிராஜுவேஷனும் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நம்மளை வளரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றவங்களை எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். நம்மளோட ஹார்ட் ஒர்க்கால் மட்டும்தான் நம்ம பெஸ்ட்டாக வளரவே முடியும். அந்த மாதிரி வளர்ந்தவங்க தான் இவங்க ஹேமாஸ் பியூட்டி அகாடமி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் இருக்குது. அந்த சுற்றுவாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேசிக் அட்வான்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட், மெகந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸ் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதில் அவங்க டிப்ளமோ முடித்தவங்க தான் இன்றைக்கி கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனில் சர்டிஃபிகேட் வாங்கினவங்க. சர்டிஃபிகேட் வாங்கினவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இன்னும் மென்மேலும் முன்னேறணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிப்போம். நீங்களும் இது போல் நம்ம சென்னையாளிகையோடு இணைஞ்சிட்டோம், படிச்சுட்டோம், பணம் கட்டணும், படித்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ரீ கோர்ஸோ பணம் கட்டி கற்றுக்கிற கோர்ஸோ தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கால் மட்டும்தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். 1000 பேருக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய யார் ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணுறாங்க, அதுவும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் போதாது, எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்படி நம்ம ஒர்க்கை நம்ம போடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தெரிஞ்சு போடுங்க. நீங்களும் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதுபோல் நீங்களும் ஒரு பியூட்டிஷியனாக மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சராகவும் மாறி நீங்களும் 100 பேருக்கு சொல்லித்தர 1000 பேருக்கு சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு டீச்சராக மாறணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.